வணக்கம். சோனி டிவி 21 இதில் பார்த்தீங்கன்னா வெகாண்ட் அடிச்சிருக்குது. இது பின்னம் வளைவு, ரெண்டு சைட்டும் உள்பக்கமாக வளைஞ்சிருக்குது. பின்னம் தொகுதிக்குள்ள பிரச்சனை. சில டிவி சோஃபியார் பிரச்சனை என்றாலும் பின்னம்புக்குள்ள வளைவு காட்டும். அதால் சில நான் டிவியை கலட்டுறதுக்கு முதல்ல டிவியின் சர்வீஸ் மோட்டர் அடித்து டிவியை செட் பண்ணி பார்த்துட்டு தான் கொரசோண்டல் சைஸால் அல்லது ஏதாவது ஒரு சைஸால் கூட்டி குறைச்சி கூட்டி குறைச்சிட்டு திருப்பி டிவியை ஆஃப் பண்ணிட்டு ஆன் பண்ணிக்கல. ப்ரோக்ராமிங் பிரச்சனையாண்டா நாங்கள் செட் பண்ணின இதுகள் அதே மாதிரி இருக்கணும். இப்போ 50 இருக்கணும், 30 விட்டபடியே இருக்கணும். நிப்பாடிப்பட்டு ஒன் பண்ணிக்கல திருப்பி மாறி இருக்கக்கூடாது. இதில் பார்த்தீங்கன்னா டிவி பின்னம் வளைவிருந்தது. எங்களுக்கு முதல்ல ரிமோட் சென்சர் வேலை செய்யலை, அதனால் இப்போ ரிமோட் சென்சரை பார்த்துட்டோம். இப்போ பின்னம்புக்கு நாங்கள் பின்னம் தொகுதியிலே ஐசியலோ எதுவுமே கலட்டையில். இப்போ என்ன செய்ய போகிறோம்டா, பின்னம் செக்ஷன் உறுதிப்படுத்துறதுக்காண்டி பின்னம்பில் சோஃபியாரில் பிரச்சனையோ இல்லை அது பின்னம் ஐசிக்கு போகிற தொகுதிகளை பிரச்சனையோ உண்டு பார்க்குறதுக்காண்டி இலகுவான வழி நாங்கள் இந்த ரிமோட் எடுத்துட்டோம். சர்வீஸ் மோட் ரிமோட் இதில் என்ன செய்ய போகிறோம்டா, டிவியை முதல் ஆஃப் பண்ண போகிறோம். ஆஃப் பண்ணிட்டு இதில் டிஸ்பிளே என்ற ஒரு பட்டன் ஒன்று இருக்குது, இந்த பட்டனை அமர்த்திட்டு அதே போல் ஃபைவ் அமர்த்திட்டு வால்யூம் ப்ளஸ் அமர்த்திட்டு திருப்பி பவர் அமர்த்தி ஒன் பண்ணினா சர்வீஸ் மோட் வரும். டிவியில் சர்வீஸ் மோட் டியூப்பும் கொஞ்சம் பிரச்சனை தான். இதில் பார்த்தீங்கன்னா சர்வீஸ் மோட் வந்துடுது. இப்போ டியூப்பில் கலர் பிரச்சனையால் எங்களுக்கு சரியாக தெரியலை. இதில் கொரசோண்டல் பொசிஷன் இருக்குது. அடுத்த இதில் முன்னுக்கு பின்னுக்கு மேலுக்கு கீழுக்கு இறக்குறாண்டா ஒன்றும் நாலும், மற்ற சைட்டுக்கு கூட்டி குறைக்கிறாண்டா மூன்றும் ஆறும். நாங்கள் மேலே கீழுக்கு இறக்க போகிறோம் ஒவ்வொரு ஃபங்க்ஷன். இதில் என்ன செய்ய போகிறோம்டா, இந்த பொசிஷனில் 50 நிற்கிறத கூட்டி குறைச்சி பார்க்க போகிறோம். கூட்டி குறைச்சி பார்க்கல என்ன செய்யமாண்டா, கூட்டி குறைச்சி போட்டு நாங்கள் இப்போ இதில் 132 நிற்கிது. இதில் பார்த்தீங்களாண்டா 132, அதே போல் இங்கே 50 நிற்கிது. இதே இப்போ என்ன செய்ய போகிறோம்டா, ஜீரோ அமர்த்தி சர்வ் பண்ண போகிறோம். அதே நேரத்தில் மியூத்தி அமர்த்தி திருப்பியும் சர்வ் பண்ண போகிறோம். மியூத் ஜீரோ, இதில் ரிமோட்டில் மியூத் பட்டினும் ஜீரோவும் அமர்த்திட்டு சர்வ் பண்ணிட்டு திருப்பி என்ன செய்ய போகிறோம்டா, டிவியை நிப்பாட்டி போட்டு ஆன் பண்ணேக்கில்ல. நாங்கள் இப்போ மாற்றின இந்த எழுத்து, அதாவது 132 எழுத்து மாறாமல் இருக்கணும். மாறாமல் இருக்குமா இருந்தால் எங்களுக்கு கொரசோண்டல் சைஸால் ரெண்டு சைட்டும் சர்வீஸ் மோட்டால் இறக்கினதால் இறக்க இஞ்சாலையும் வங்காளையும் இறக்குது, இறக்கிட்டுது. ஆனாலும் திரை விரியல கொரசோண்டல். நாங்கள் சர்வீஸ் மோட் ரிமோட்டால் ரெண்டு சைட்டும் விரிச்ச நாங்கள் விரியலை. அதே போல் இது கொரசோண்டல், ரெண்டு சைட்டும் கொரசோண்டல், மேலே கீழே வேர்டிகல் ரெண்டு சைட்டும் கொரசோண்டல். கொரசோண்டலாக உள்பக்கமாக வளைஞ்சிருக்கு டிவி. இப்போ இதில் நாங்கள் இப்போ என்ன செய்தோம் வேண்டாம், கொரசோண்டல் சைஸால் கூட்டி கிடையாது கூட்டினாங்கள், கொரசோண்டல் சைஸால் கூட்டி குறைச்சினாங்கள். குறைச்சிட்டு இப்போ என்ன செய்ய போகிறோம்டா, மியூத்தே மமத்தி ஜீரோவை மமத்தி இந்த நாங்கள் செட் பண்ணின செட்டிங்கை சர்வ் பண்ண போகிறோம். சர்வ் பண்ணிட்டு நிப்பாட்டிட்டு ஒன் பண்ணையில எங்களுக்கு நாங்கள் குறைச்சபடியே இருக்குமா இருந்தால் சொப்பியாரெல்லாம் பிரச்சனை. அப்படி தச்சு தவறி மாறிட்டு தாண்டா அங்கே உள்ளுக்குள்ள ஐசிக்குள்ள பிரச்சனை. அதாவது பேலன்ஸ் ஐசி இருக்குது 45-58, அந்த ஐசிகளுக்குள்ளே அது பிரச்சனையாக இருந்தால், அதுகளுக்கு போகிற வோல்டேஜ் வழியே அது பிரச்சனையாக இருந்தாலும் என்ன செய்யமாண்டா, இது மடிப்பு மடித்து வச்சு கொண்டு இருக்கும். இப்போ நாங்கள் நிப்பாட்டிட்டு திருப்பி இப்போ ஒன் பண்ணுறோம். ஒன் பண்ணிட்டோம், நாம் கொஞ்சம் கொஞ்சம் இறக்கி பார்த்து நாங்கள் இறக்கப்படாது, ஆனால் சர்வ் பண்ணப்படையில. இப்போ என்ன பிரச்சனைண்டா, இது
சோஃபியார் பிரச்சனையும் பிரச்சனை இல்லை, பின்னம்புகளில் இருக்கிற தொகுதிக்குள்ள தான் பழுது. இதுதான் பின்னம் தொகுதி, அதாவது இது வேர்டிகல் தொகுதி, இது ஃபுல்லாக கொரசோண்டல் தொகுதி, கொரசோண்டல் டிரைவர், இது பின்னம் தொகுதி. எப்பவும் வேர்டிகலண்டா வேர்டிகல் தொகு வேர்டிகல் வளைவுகளாண்டா வேர்டிகல் தொகுதிகளை பார்க்கணும். இது எங்களுக்கு கொரசோண்டல் தொகுதிக்குள்ளே இருக்கிற வார பிரச்சனை தான் பின்னம். பின்னம்புக்கு வார ஐஆர்எஃப் தான் இது பின்னம் ரான்சர். இந்த ரான்சர் பழுதண்டாலும் டிவி என்ன செய்யுமாண்டா சூமில் இருக்கும். இந்த ரான்சர் வேலை செய்ய விட்டுச்சாண்டா எழுத்துகள் சின்னங்கள் எல்லாம் பெரிய சைஸாக தெரியும். இந்த ரான்சர் வேலை செய்தால் எழுத்துகள் எல்லாம் சின்ன சைஸாக இருக்கும். இப்போ டிவியோட லோகோல் பேர்கள் கீழே ஒரு டைட்டில் எல்லாம் இந்த ஐசி பழுதான் இந்த ஐஆர்எஃப் பழுதாண்டா பெரிய சைஸாக தெரியும். இந்த ஐஆர்எஃப் ஃபங்க்ஷன் பண்ணலையாண்டா இது இப்போ எங்களுக்கு எதுவுமே பிரச்சனை இல்லை. எங்களுக்கு எழுத்துலாம் சின்ன சைஸாக தான் தெரியுது, அதனால் இது பழுதில்லை. அநேகமான ஆக இதை தான் கின்றது. இந்த தொகுதி தான் இதுக்குள்ளே இருக்கிற ரைசன்ஸு, இந்த ஐஆர்எஃப், இந்த சின்ன எஸ்எம்டி ரைசன்ஸு எல்லாம் எழுத்துகள் பெருசாக வாரது சின்னனாக வாரது அதுக்குரிய தொகுதி இதுதான் ஃபுல்லாக கொரசோண்டல் தொகுதி. எங்களுக்கு பிரச்சனை இந்த இதில் 45-58 சிப்பைசி இருக்குது. இந்த சிப்பைசி இதான் பின்னம்புக்குரிய பேலன்ஸ், அதாவது இப்போ எங்களுக்கு திரை ரெண்டு பக்கம் வளைஞ்சிருக்கிறதால பின்னம்புக்கு ரெண்டு பக்கம் ஒரே. இப்போ 45-58 ஐசியை பொறுத்த வரைக்கும் டிவி ரெண்டு சைட்டும் இருக்கிற திரைய இழுத்து வச்சிருக்கிறதான் வேலை பேலன்ஸ், அதாவது நான் வழிபாடு ரெண்டு பக்கமும் சரிசமனாக வேலை செய்கிறது. அதாவது இப்போ ரெண்டு கையால் ஒரே நேரத்தில் எப்படி பாரத தூக்குறோமோ அதே போல் ரெண்டு பக்கத்தில் இருக்கிற வளைவையும் ஒரே நேரத்தில் இழுத்து வச்சிருக்கிறதான் வேலை. அதாவது இதன் முதலாவது பின்ன பார்த்தீங்களாண்டா தெரியும், இதில் 9 வோல்ட்ஸ் இங்கே ரயில் ஐசிலேருந்து 9 வோல்ட்ஸ் இந்த ஐசிக்கு போகணும். இந்த ஐசிக்கு 9 வோல்ட்ஸ் போகாட்டி என்ன செய்யுமாண்டா பின்னம் மடிச்சு வச்சிருக்கு. இதில் மற்றது ஒரு ஐசி ஒன்று இருக்குது, அதனோட நம்பர் அண்ட் ஒரு ஐசியும் இதில் பார்த்தீங்கன்னா சி 45-58 இதில் பார்த்தீங்கன்னா 45-58 இன்ச்சால் இருக்கிறது, 29 இன்ச்சால் இருக்கிறது, 29 சைபர் மூணு. இது பேலன்ஸ் ஐசி, பின்னம்புக்குரிய ஐசி தான், அதாவது இது ப்ரீஎம்ப ஐசி, அதாவது பின்னம்புக்குரிய ப்ரீஎம்ப ஐசி. இந்த டிரைவர் அண்ட் ஐசிஎல் டண்ட் ஐசியும் பின்னம்புக்குரிய தான் செய்கிறது. ஒன்று கலர் செக்ஷன், அதாவது பின்னம்புக்கு ஒன்று பேலன்ஸ் ஐசியில் இருந்தான் போகிறது கலருக்கு வரும், அதாவது பிளாங்கா இருக்கு சரிசமனா இருக்கிறது. அதாவது மாணவில் வளவுமே இல்லாம படம் தெரியாது நம்பர் தெரியாது ஒரு பழம் செட் பண்ணி விட்டா இந்த ரிமோட் எல்லாம் பின்னம் பழகு செட் பண்ணி விட்டா ஐயாயிரம் மாற்றம் அல்லது பின்னம்பு எந்த தொகுதியுமே பழகில்லை. இலகுவான ஒரு பின்னம்புல வளைவு வரக்கூடாது, வலிய வலைய வருமா, அதாவது இந்த பின்னம்புக்குரிய வோல்டேஜ் அளக்கிறான் அளந்தால் பின்னம்புக்கு வர வோல்டேஜை வளைஞ்சிருக்குது. டி 807 சென டயோட் ஒன்று போட்டு சுவிச்சிங் டயோட், இதுவும் ஒரு சுவிச்சிங் டயோட் தான். இந்த டயோட் போட்டு தான் இந்த பின்னம்புக்குரிய வோல்டேஜ் போகுது. இந்த சென டயோட் ஓப்பன் ஆகிட்டு தான்டா இந்த பின்னம்புக்குரிய 9 வோல்டேஜும் வராது. நாங்கள் என்ன இந்த 9 வோல்டேஜும் என்ன செய்யமாட்டா இதில் சிக்னல், அதாவது பின்னம்புக்குரிய சிக்னல் தோறி இருக்குது, அதாவது சிஸ்டம் ஐசியில் இருந்து வர சிக்னல் பார்க்கணும். அந்த சிக்னல் நாங்கள் என்ன செய்ய விட்டா இதுதானே டிவியில் என்ன செய்ய மாட்டா இந்த வோல்டேஜோட பழுதா 9 வோல்டேஜோட இந்த எல்லா சர்வீஸ் சேர்றதால அல்லது 2 வோல்டேஜும் அதாவது சிக்னலுக்கும் வோல்டேஜும் போய் ஒன்றோட ஒன்று கலக்குறதால என்ன செய்ய மாட்டா டிவியை திரையை இழுத்து வச்சு கொண்டிருக்கோம், அதாவது ரெண்டு பக்கமும் மடிச்சு வச்சு கொண்டிருக்கோம். இந்த சினரை டிவியை கலட்டுறதுக்கு நாங்கள் இந்த சினரை கலட்டிட்டு, அதாவது இந்த சினர் ஷோட் ஆயிருக்கும், நாங்கள் இந்த சினரை கலட்டிட்டு ரீடிங்கை பார்க்கலாம். முதல்ல நாங்கள் என்ன செய்யணும்டா டிவிண்ட ஒரிஜினல் ரிமோட் எடுத்துட்டு சர்வீஸ் மோட் ரிமோட் விட்டு சோனின்ட இது சோனி மெகா சோனி மேல்பாட்டின் டிவியா ரிமோட் எடுத்துட்டோம். இதில் சர்வீஸ் மோட்டை அடித்து டிவியை செட் பண்ணி பார்க்கலாம். என்ன வடிநாமத்திரம் ஒஃப் பண்ணிட்டு பேலன்ஸ் ஐசிக்கு 45-58 பேலன்ஸ் ஐசிக்கு வர சென டயோட தான் செக் பண்ணி பார்க்குறோம். இதில் பார்த்தீங்களாண்டா சர்வீஸ் மோட் ரிமோட் சென டயோட் ரீடிங் சோனி டிவியில் ரிமோட் எடுத்துட்டு ஷார்ட் ரீடிங் தான் காட்டுது. என்னடா பவர் வாட்டி நாம சைட்டும் ஷார்ட் ரீடிங் தான் காட்டுது. இந்த சென டயோட் இப்போ வோல்டேஜ் போன உடனே இந்த ரெண்டு பக்கமும் என்ன செய்ய மாட்டா ஷார்ட் ஆயிரும். ஷார்ட் ஆகினா இதுக்குரிய சரியான வோல்டேஜ் பூவ விடாது, அதால் தான் பின்னம் திரைய இழுத்து வச்சு கொண்டு நிற்கும். இப்போ இந்த சினரை போர்டில் இருந்து போர்டில் வச்சு சில
ரீடிங் பார்த்தாலும் சில வித்தியாசமான ரீடிங் தான் தான் காட்டும். இதை நான் ஃபிளாட்டி எடுத்துட்டு வழியில் இதோட ரீடிங்கையும் பார்க்கலாம். இல்லை பார்த்திங்கண்டா, இந்த மஞ்சள் கரை போட்டது தான் ப்ளஸ் முன்பக்கம், மற்றது பின்பக்கம். இந்த சென்டர் டயோட் தான் ஷார்ட் ஆகிட்டது. இதே மாதிரி கரை ரீடிங்கை பார்க்கலாம். இந்த சென்டர் டயோட் ரீடிங்கை பார்க்கலாம். ஒரு பக்கம் ரீடிங் காட்டவே இல்லை, இதில் மீட்டரை பார்க்க வச்சு காட்டுறோம், ரீடிங் காட்டவே இல்லை. அதாவது பின்பக்கம் இப்போ ப்ளஸ் கரை, இதில் பார்த்திங்கன்னா ரீடிங் இல்லை. இது என்ன செய்ய மாட்டா, போர்டில் போன உடனே ரெண்டும் ப்ளஸும் மைனஸும் ஷார்ட் ஆயிரும் போர்டில் போன உடனே, அதால் ஷார்ட் ஆயிரும். இப்போ ஷார்ட் ரீடிங் காட்டுது, ஒரு பக்கம் காட்டவே இல்லை, ஆனாலும் போர்டில் போன உடனே ஓப்பன் ஆயிரும். இப்போ இதுக்கு பதிலாக நாங்கள் ஏற்கனவே இதுக்கு பயன்படுத்தின 4148 டயோட் இருக்கு, அந்த டயோடையும் ரீடிங்கை பார்த்துட்டு புது டயோட் சரியாயிடுது. இந்த டயோட்டை மாற்றிட்டு பார்த்தீங்கன்னா தெரியும், இது 4148 டயோட் கிளாஸ் டயோட். இதை மாற்றிட்டு டிவியை போட்டு பார்க்கலாம். சின்ன டயோடு ஒட்டிட்டு இதில் பார்த்தீங்கன்னா தெரியும் 807. இப்போ பின்னம்புக்கு வர ஸ்விட்சிங் டயோட் ஒட்டியாச்சு. இந்த D807 ஸ்விட்சிங் டயோட் தான் ஷார்ட், அது மாற்றியாச்சு. டிவி இதில் வோல்டேஜை பார்த்திங்கன்னா தெரியும், முதலங்களுக்கு வோல்டேஜ் வேறு இல்லை படத்தில். இப்போ வோல்டேஜ் வருது. அதே போல் பின்னம்பு ஐசிக்குரிய வோல்டேஜை பார்க்கலாம், 3 வோல்ட். சரியாக இருக்குது. அதாவது முதலங்களுக்கு இந்த இடத்துல வோல்டேஜ் வரையில, இரண்டாவது இந்த சென்னர் ஷார்ட்டாக இருந்தது, அதால் வோல்டேஜை வர விடையில. இப்போ எங்களுக்கு 9 வோல்டேஜ் வருது. போட்டு பார்க்கலாம். என்னுடைய சேனலில் வர வீடியோலெல்லாம் நேரடியாக தான், எந்த வீடியோவும் சுற்றி வளைச்சு பழுதுகளை சொல்லி கொடுக்குறது இல்லை, எல்லாமே நேரடியாக. அதுக்கான காரணம் என்னென்றால், நாங்கள் வேலூரங்கின்ற 8 வருஷம், எனக்கு அவ்வளவும் அனுபவம், எங்களுடைய அனுபவத்தால் தான். ஆனாலும் ஐசிஎல் பின்னம்பில் பழுது அது பழுதான்னு சொல்லிட்டு மற்றவர்கள் சொல்கிறாரன்று போட்டு நீங்கள் பின்னம் ஐஆர்எப்பையோ 41 45 58 அல்லது 27 0.3 கலட்டி ஐசிஎல் மாற்ற தேவையில்லை. அவ்வளோ இதுவரைக்கும் அப்படியான பழுதுகள் பெருமளவில் வரையில்லை. வான பிளாங்க் பழுது, ஸ்க்ரீனில் புள்ளி வராத பழுதுகள், அப்படி ஏதாவது வந்தால் தான் பின்னம் தோதிக்க பழுது. எனவே இந்த பழுதுகளெல்லாம் நேரடியாக காட்டியிருக்கிறோம். இது ஏற்கனவே ரிமோட் சென்சர் பழுதும் செய்து, இப்பொழுது பின்னம் பழுதும் செய்தாச்சு. டிவியை கொழுவிட்டு ஸ்க்ரீனை பார்க்கலாம். டிவி பின்னம் பிரச்சனை, ரெண்டு பக்கம் வளை இருந்தது, மற்றது ரிமோட் வேலை செய்யாமல் இருந்தது. இதில் வர கோடு வேர்டிக்கல் கோடு, வேர்டிக்கலுக்கு வர கண்ணு சிற மாதிரி தான் தெரியும் அந்த கோடு. டிவி எங்களுக்கு சரியாயிடுது. முதல் ரிமோட் எதுவும் ஃபங்க்ஷன் பண்ணல, இது எல்லாம் சரி. ஆர்எஃப் சிக்னலையும் கொழுவி பார்க்கலாம். டியூப் கொஞ்சம் பிரச்சனை தான், அதால் தான் கலர் சிகப்பு கலர் கூட வருது. டிவி சார்ஜ் பண்ணிவிட்டு போட்டால் சில இது அது சரியாயிரும். நன்றி, வணக்கம்.